ஹலோ students, வெல்கம் டு ஜாய் ஆஃப் Learning இங்கிலீஷ் இப்போ நம்ம பார்க்க போகிறது சிபிஎஸ்இ class டென் ஃபுட் பிரிண்ட்ஸ் Feet ஃபீட் புக்கில் இருக்க 8 நம்பர் எயிட் த ஹேக் ட்ரைவர் ரிட்டர்ன் பை சென்ட் Hack Driver ஹேக் someone who ஹூ a taxi for ஃபார் அ லிவிங் இப்போ நம்ம driver டிரைவர் கேப் டிரைவர்னுலாம் சொல்கிறோம்ல அது மாதிரி முன்னாடி Hack Driver சொல்லிட்டு இருந்தாங்க இதில் வர Hack Driver motor car driver horse cab driver. A young lawyer comes to a village to serve summons on Oliver Lutkins. A friendly hack driver takes him round the village in search of Lutkins. Does he find him who is Lutkins. சமன்ஸ்னா அண்ட் ஆர்டர் டு அப்பியர் பிஃபோர் அ ஜட்ஜ் ஆர் மேஜிஸ்ட்ரேட் ஒரு யங் லாயர் ஒரு வில்லேஜுக்கு ஆலிவர் லட்கின்ஸ் அப்படிங்கிறவனை தேடி வர்றாரு அவனுக்கு சமன்ஸ் சர்வ் பண்ணுறதுக்காக அந்த ஊரில் இருக்க ஒரு ஃப்ரெண்ட்லி ஹேக் டிரைவர் அந்த லாயருக்கு ஆலிவர் லட்கின்ஸை தேடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அந்த லாயரால் லட்கின்ஸை கண்டுபிடிக்க முடிஞ்சதா அவன் யார் அப்படிங்கிறத இந்த கதை முடியும் போது நம்ம பார்க்கலாம் யுஎஸ்சில் இந்த சர் நேமை லட் தான் ப்ரனவுன்ஸ் பண்ணுறாங்க அதனால் நானும் அப்படியே ப்ரனவுன்ஸ் பண்ணிடுறேன் உங்களுக்கு வேறு யாராவது லுட்கென்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அப்படியே சொல்லிக்கோங்க

ஜூனியர் அசிஸ்டன்ட் கிளர்க்காக போய் வேலைக்கு சென்ட் நாட் டு டு ப்ரிப்பேர் லீகல் லீகல் பட் சர்வ் சமன்ஸ் லைக் அ சீப் ப்ரைவேட் அப்படின்னா கோர்ட்டில் சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது அவர் வேலை இல்லை அவரோட வேலை என்ன அப்படின்னா ஒரு சீப் டிடெக்டிவ் மாதிரி சமன்லாம் போய் சர்வ் பண்ணணும் யாராவது ஒரு கோர்ட்டில் போய் ஒரு மேஜிஸ்ட்ரேட் இல்லைன்னா ஜட்ஜ் முன்னாடி ஒரு கேஸ் நடக்கும் போது அப்பியர் ஆகணும் அப்படிங்கறது சொல்கிறதுக்கு சமன் சர்வ் பண்ணணும் அதுதான் அவரோட வேலையாக இருந்தது சம்மன் கொடுக்க போகிறவங்க அட்ரஸ் இல்லாமல் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் போய் தேடி கண்டுபிடிச்சி அவங்க கையில் சம்மனை கொடுக்கணும் அதனால அவரோட வேலையை ஒரு சீப் ப்ரைவேட் டிடெக்டிவ் வேலை மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு எல்லாருமே சம்மன் வாங்குறதுக்கு பயப்படுவாங்க அதுவும் கோர்ட்லேருந்து எதுவும் வந்திருக்குன்னா யாருமே வாங்க மாட்டாங்க ஐ ஹேட் டு கோ டு த ட அண்ட் ஷேடோயி கார்னர்ஸ் ஆஃப் த சிட்டி டு சீக் அவுட் மை விக்டம்ஸ் சம் ஆஃப் த லார்ஜர் அண்ட் மோர் செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஒன்ஸ் ஈவன் பீட் மீ அப் பொதுவாக அந்த மாதிரி சம்மன்ஸ் வாங்குறவங்கலாம் லாவாக ஒபே பண்ணாதவங்களாக தான் இருப்பாங்க மோஸ்ட்லி எல்லோரும் கிடையாது அதனால அவர் சம்மன் கொடுக்க வேண்டியவங்களை விக்டம்ஸ்ன்னு சொல்கிறாரு அவங்கள தேடி டர்டி அண்ட் ஷேடோயி டார்க் கார்னர்ஸ் ஆஃப் த சிட்டிக்கெல்லாம் எல்லாம் போக வேண்டியிருந்தது அதில் நரேட்டரோட பெரிய சைஸில் இருக்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்க சில பேர் நரேட்டரை போட்டு நல்லா அடிச்சிருவாங்களாம் அப்படியே அவர் அடிக்கூட வாங்கியிருக்கேன்னு சொல்கிறாரு ஏன்னா அவங்களுக்கு சம்மன் வாங்க வேண்டாம் கோபத்தெல்லாம் இவர் மேலே காமிச்சிடுவாங்க ஐ திஸ் அன்பிளசன்ட் ஒர்க் அண்ட் த சைட் ஆஃப் த சிட்டி லைஃப் இட் ரிவீல் டு மீ அவருக்கு இந்த வேலையே பிடிக்கல ரொம்ப அன்பிளசண்டாக இருக்குது எல்லாரும் ஏன் சிட்டிக்கு போகணும்னு நினப்பாங்க அங்கே இருக்க கம்ஃபர்ட்ஸ் லக்ஸரிக்காக போகணும்னு நினப்பாங்க ஆனால் சிட்டியில் இன்னொரு சைடு இருக்கும் ரொம்ப அன்பிளசண்ட்டான சைடு அதை தான் இவரோட வேலை அவருக்கு காமிக்குது

ஸோ so, ஐ rejoiced ஒன் டே when they sent me அவுட் ஃபார்ட்டி மைல்ஸ் in த country to அ டவுன் கால் நியூ மல்யன் to சர்வ் summons on அ மேன் கால்ட் ஆலிவர் லட்கின்ஸ் ஒரு நாள் அவரை அந்த சிட்டியை விட்டு ஃபார்ட்டி மைல்ஸ் தூரத்தில் இருக்க ஒரு ஊருக்கு நியூ மல்லியன் அப்படிங்கிற ஊருக்கு அனுப்ப போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்ன அவர் ரிஜாய்ஸ்ட் அப்படின்னா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு சந்தோஷமாகிட்டாரு நியூ மல்யனில் இருக்க ஆலிவர் லட்கின்ஸ் அப்படிங்கிறவனுக்கு சமன்ஸ் சர்வ் பண்ணணும் இந்த ஊரை விட்டு போகிறோன்னு தெரிஞ்சோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு வி நீடட் திஸ் மேன் எஸ் அ விட்னஸ் இன் அ லா கேஸ் அண்ட் ஹீ ஹேட் இக்னோர்ட் ஆல் அவர் லெட்டர்ஸ் இந்த ஆலிவர் லட்கின்ஸை அவங்களுக்கு ஒரு லா கேஸில் ஒரு விட்னஸாக வேணும் விட்னஸ்னால் அவங்களுக்குலாம் தெரியும் சாட்சி அ பர்சன் ஹூ சீசன் இவெண்ட் க்ரைம் ஆர் ஆக்சிடென்ட் அந்த ஆலிவர் லட்கின்ஸ்க்கு அவங்க ஏற்கனவே லெட்டர் போட்டிருக்காங்க வந்து அப்பியராக சொல்லி ஆனால் அவர் இந்த லெட்டர்ஸ் எல்லாமே இக்னோர் பண்ணிவிட்டார் அதனால் நேரடியாக போய் சம்மன் சர்வ் பண்ணுறதுக்காக நேரட்டர் போகிறார் got டு நியூ மல்யன் மை eager expectations ஆஃப் அ ஸ்வீட் அண்ட் சிம்பிள் கண்ட்ரி வில்லேஜ் were சிவியர்லி disappointed. அவர் இந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆக போகிறோம் ஒரு அழகான ஒரு சிம்பிளான கிராமத்தை பார்க்க போகிறோம் அப்படின்ட்டுலாம் பயங்கரமாக கற்பனை பண்ணிவிட்டு அங்கே போய் பார்த்தா அவர் சிவியர்லி டிஸப்பாயிண்டட் அவருக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருந்தது இட்ஸ் ஸ்ட்ரீட்ஸ் வர் ரிவர்ஸ் ஆஃப் மட் வித் ரோஸ் ஆஃப் உடன் ஷாப்ஸ் ஐ த பெயிண்ட் சவர் ப்ரவுன் ஆர் பேர் ஆஃப் எனி பெயிண்ட் அட் ஆல் ஊரில் நிறைய க்ரீனரி இருக்கும் லேக்ஸ் ரிவர்ஸ்லாம் இருக்கும்னு நினச்சி போயிருப்பார் போல இருக்குது ஆனால் அங்கே இருந்த ரிவர் என்னென்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே ரிவர்ஸ் ஆஃப் மட் சேரும் சகதியுமாக இருந்தது நிறைய வருஷ வரிசையாக உடன் ஷாப்ஸ் இருந்தது அதெல்லாம் எப்படி பெயிண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா சவர் ப்ரவுன் கலரில் சவர் ப்ரவுன் அப்படிங்கிறது ஒரு ட்ரிங்க் ஆஃப் ஒயிட் இல்லைன்னா பழுப்பு கலர்னு வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா பேர் ஆஃப் எனி பெயிண்ட் அட் ஆல்னா பெயிண்டே அடிக்காமல் அப்படியே விட்ருந்தாங்க த only அக்ரியபிள் சைட் about த பிளேஸ் was த டெலிவரி மேன் at த ஸ்டேஷன் ஹி வாஸ் about ஃபார்ட்டி ரெட் ஃபேஸ்ட் cheerful and அண்ட் திக் the த மெடல் அங்கே அவர் பார்த்ததுலேயே ஓரளவுக்கு அவருக்கு ஓகேன்னு தோணுன சைட் என்னன்னா அங்கே இருந்த டெலிவரி மேன் அங்கே இருந்த ஹேக் டிரைவரை தான் அவர் டெலிவரி மேன்னு சொல்கிறாரு ஏன்னா ஹேக் ட்ரைவர் பீப்புளையும் அவங்களோட திங்ஸையும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா அந்த ஹேக் ட்ரைவருக்கு ஃபார்ட்டி இயர்ஸ் இருக்கும் அவரோட ஃபேஸ் ரெட்டாக இருந்தது அவர் பார்க்கவே ரொம்ப சியர்ஃபுல்லாக இருந்தார் டிக் அபவுட் த மெடில்னா வயிறு நல்லா பெருசாக இருந்தது நல்ல குண்டான ஆள் ஹிஸ் ஒர்க்கிங் க்ளோத்ஸ் ஃபர் டர்ட்டி அண்ட் வெல் ஓன் அண்ட் ஹீ ஹேட் அ ஃப்ரெண்ட்லி மேனர் யூ ஃபெல்ட் அட்வான்ஸ் தட் ஹீ லைக் பீப்புள் அவரோட ஒர்க்கிங் க்ளோத்ஸ் எல்லாம் ரொம்ப அழுக்காக இருந்தது வெல் ஓன் அப்படின்னா ரொம்ப நாள் போட்டு போட்டு கொஞ்சம் பழசாகவும் ஆகியிருந்தது அவரை பார்த்தாலே அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஆள் எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆகிடுவார்ன்ற மாதிரி தெரிஞ்சது ஐ வாண்ட் ஐ டோல் நிம் டு ஃபைண்ட் அ மேன் நேம்ட் ஆலிவர் லட்கின்ஸ் அவரை பார்த்தாலே நல்லவர் மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் நேராக நம்ம நேரக்டர் பேசுகிறாரு எனக்கு ஆலிவர் லட்கின்ஸ் அப்படிங்கிற ஒருத்தரை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாரு லட்கின்ஸ் ஐ சாஹிம் அரவுண்ட் ஹியர் அபவுட் அன் அவர் கோ ஹார்ட் ஃபெலோ டு கேட்ச் தோ ஆல்வேஸ் அப் டு சம்திங் ஆர் அதர் லட்கின்ஸா அவனை எங்கே மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அவன் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அவன் எப்போ பார்த்தாலும் ஏதாவது செஞ்சுட்டே இருப்பான் ஹீ இஸ் ப்ராபப்ளி ட்ராயிங் டு ஸ்டார்ட் அப் அ போக்கர் கேம் இன் த பேக் ஆஃப் ஃபிட்ஸ் ஷாப் போக்கர் கேம் அப்படிங்கிறது ஒரு கார்ட் கேம் அதில் பொதுவாக பெட்டு வச்சு விளையாடுவாங்க அவன் இப்போது ஃபிட்ஸ் கடையில் போய் மற்றவங்களெல்லாம் சேர்த்துட்டு ஒரு போக்கர் கேம் ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணியிருப்பான் ஆல் டெல் யூ பாய் இஸ் தேர் எனி ஹரி அபவுட் லொக்கேட்டிங் லட்கின்ஸ் லட்கின்ஸை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப அவசரமா

அதை நான் எடுத்துகிட்டு வரேன் நம்ம அதிலே போய் லட்கின்ஸை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறாரு ஐ நோ மோஸ்ட் ஆஃப் த ப்ளேஸஸ் ஹீ ஹேங்ஸ் அவுட் அவன் எங்கெங்கெல்லாம் விசிட் பண்ணுவான் எங்கெல்லாம் இருப்பான் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் ஹீ வாஸ் ஸோ ஓப்பன் அண்ட் ஃப்ரெண்ட்லி தட் ஐ க்ளோட் வித் வார்ம்த் ஆஃப் ஹிஸ் அஃபெக்ஷன் ஐ நியூ அஃப்கோர்ஸ் தட் ஹீ வாண்டட் த பிஸ்னஸ் பட் ஹிஸ் கைண்ட்னஸ் வாஸ் ரியல் அவர் ரொம்ப ஃப்ராங்காக இருக்காரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாரு அவரோட அஃபெக்ஷனில் நம்ம நிறைய கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாரு அந்த ஹேக்கில் போனால் அவரோட பிஸ்னஸ்க்கு நல்லது அவருக்கு பணம் கிடைக்கும் ஆனாலும் கூட அவரோட கைண்ட்னஸ் ரொம்ப உண்மையானதா தெரியுது உண்மையிலேயே ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக தான் அவர் எவ்வளோ கைண்டாக இருக்காருன்னு எனக்கு தோணுது ஐ வாஸ் கிளாட் த ஃபேர் மணி வுட் கோ டு திஸ் குட் ஃபெலோ அந்த கேப்ல போகிறதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் இல்லையா ஃபேர் மணி அந்த மணி இந்த ஒரு நல்ல மனுஷன் கிட்டே போய் சேரப்போகுதுன்னு நரேட்டர் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஐ மேனேஜ் பார்கின் டவுன் டு டூ டாலர்ஸ் அண்ட் an அண்ட் தென் ஹீ ப்ராட் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ் நியர் பை a சார்ட் ஆஃப் லார்ஜ் black பாக்ஸ் ஆன் வீல்ஸ் நரேட்டர் பார்கென் பண்ணுறாரு நெகோஷியேட் பண்ணுறாரு பேரும் பேசி கடைசியில் ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு டாலர்னு முடிவுக்கு வர்றாங்க அதுக்கப்புறம் அந்த ஹேக் ட்ரைவர் அவங்க வீட்டுக்கிட்ட போய் அங்கேருந்து ஒரு ஹேக் எடுத்துட்டு வர்றாரு அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய color கலர் பாக்ஸுக்கு வீல் வச்ச மாதிரி இருக்கு he ரிமார்ட்

ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளுக்கு இவங்க ஹெல்ப் பண்ண போகிறாங்க இந்த ஹேக் டிரைவர் ஏதோ தன்னோட வேலை மாதிரி ஆலிவர் லட்கின்ஸை தேடுறதுக்கு ரெடியாகிட்டாரு டாஸ்க்னா டியூட்டி நம்ம யாருக்காவது ஒரு வேலையை அசைன் பண்ணோன்னா அதுதான் டாஸ்க்குன்னு சொல்லுவோம் ஹி சட் ஐ டோன்ட் வாண்ட் டு இன்டர்ஃபியர் யங் ஃபெலோ பட் மை கெஸ் இஸ் தேட் யூ வாண்ட் டு கலெக்ட் சம் மணி ஃப்ரம் லட்கின்ஸ் ஹீ நெவர் பேஸ் எனிபடி சென்ட் அப்புறமா ஹேக் டிரைவர் பேச ஆரம்பிக்கிறாரு நான் உன்னோட வேலையில் இன்டர்ஃபியர் பண்ண தலையிட விரும்பலை யங் ஃபெல்லோ ஆனாலும் நான் என்ன கெஸ் பண்ணுறேன்னா நீ லட்கின்ஸ் கிட்டேருந்து ஏதோ பணத்தை கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் அவனை தேடிட்டுருக்கா அவன் யார்கிட்டையாவது பணம் வாங்கினான்னா திருப்பி ஒரு சென்ட் கூட கொடுக்க மாட்டான் ஹி ஸ்டில் ஓவ்ஸ் மீ ஃபிஃப்டி சென்ட்ஸ் ஆன் அ போக்கோ கேம் ஐ வாஸ் ஃபுல் இனஃப் டு ப்ளே வித் ஹிம் ஹீ இஸ் நாட் ரியலி பேட் பட் இட்ஸ் ஹார்ட் டு மேக் ஹிம் பார்ட் வித் ஹிஸ் மனி ஓவ்ஸ்னால் பே பண்ணணும் ரீபே பண்ணணும் கடன் வச்சுருக்கான் அப்படின்னு அர்த்தம் ஸோ நான் தடவை முட்டாள்தனமாக அவன் கூட போய் போக்கர் விளாட போயிட்டேன் அதில் அவன் எனக்கு ஃபிஃப்டி சென்ட்ஸ் பாக்கி வச்சுருக்கான் அவன் இன்னும் அந்த பணத்தை எனக்கு கொடுக்கல அவன் ஒன்றும் கெட்டவன் கிடையாது ஆனால் அவன்கிட்ட இருந்து காசு வாங்குறது ரொம்ப கஷ்டம் இஃப் யூ ட்ரை டு கலெக்ட் ஃப்ரம் ஹிம் இன் தோஸ் ஃபேன்சி க்ளோத்ஸ் ஹீல் பி சஸ்பீஷியஸ் அண்ட் கெட் அவே ஃப்ரம் யூ நீ இந்த மாதிரி நல்ல ஃபேன்ஸியாக ட்ரெஸ் போட்டுட்டு அவங்ககிட்ட பணம் வாங்கலான்னு போனேன்னா சஸ்பீஷியஸ் ஹீல் டவுட்ஃபுல் உன் அவனுக்கு சந்தேகம் வந்துடும் கெட் அவன்கிட்ட வராமல் தப்பிச்சிடுவான் இஃப் யூ வாண்ட் ஐல் கோ இன் டுஸ் அண்ட் ஆஸ்க் ஃபார் ஹிம் அண்ட் யூ கேன் கீப் அவுட் ஆஃப் சைட் பிஹைண்ட் மீ உனக்கு வேணும்னா நான் ஃப்ரிட்ஜ் கடையில் போய் அவனை பற்றி விசாரிக்கிறேன் நீ பின்னாடி அவன் கண்ணில் படாமல் எங்கேயாவது தள்ளிடு அப்படிங்கிறாரு ஐ லவ் ஃபார் திஸ் பை மை செல்ஃப் ஐ மைட் நெவர் ஹேவ் ஃபவுண்ட் லட் கிண்ட் வித் ஹேக் ட்ரைவர்ஸ் நோயிங் ஹெல்ப் I was sure of getting my man. Ida Keta Odana Narraturka hack driver rumba Pitchirdu. Nana Vandranena Lutkinsa Anala Kanda Pitchwe Mud in the hack driver order help Nala na Kandipa Tedivandavana Kanda Putichira. I took him into my confidence and told him that I wanted to serve the summons on Lutkins, that the man had refused to be a witness when his information would have quickly settled our case. Took him into my confidence, Abdina. I started trusting him. Avana Namba a much ama kitaella vishetin soldra na Latkinsuk summon serve pandradkaha yavandraka. Ama would a case la witness, Ama Vandana, England case secret settle agido, secret Ana Ama Varadk refused panitraka, Abdina vishetella soldra. The driver listened earnestly. At the end, he hit me on the shoulder and laughed. வெல் வி வில் கிவ் பிரதர் லட் கென்ஸ் அ லிட்டில் சர்ப்ரைஸ் இதெல்லாம் அந்த டிரைவர் ரொம்ப ஏர்னஸ்ட்லின்னா ரொம்ப சின்சியராக சீரியஸாக கேட்குறாரு அப்புறம் கடைசி கேட்டு முடிச்சுட்டு நரேட்டரோட தோலில் தட்டிட்டு சிரிச்சுட்டு அவனுக்கு நம்ம ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாங்கிறாரு அதாவது அவன் இந்த சர்மன் வந்து சர்வ் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டான் அவன் எதிர்பார்க்காத சமயத்தில் அவனை கண்டுபிடிச்சி இதை கொடுத்து நாம் அவனை சர்ப்ரைஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறாரு லெட் ஸ்டார் டிரைவர் ட்ரைவரோட பேர் தெரியாதனால டிரைவர் போகலாம் அப்படின்னு நிறைய சொல்கிறாரு மோஸ்ட் ஃபோக்ஸ் அரவுண்ட் ஹியர் கால் கால்மி பில் ஆர் மேக்னசன் மை பிஸ்னஸ் இஸ் கால்ட் வில்லியம் மேக்னசன் ஃபேன்சி கார்டிங் அண்ட் ஹேக்கிங் அவரை நமக்கு டெலிவரி மேன் ஹேக் ட்ரைவர் இப்படி தானே தெரியும் இப்போ அவர் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு என்னோடய பேர் இங்கே இருக்கவங்கெல்லாம் பில்லுன்னு கூப்பிடுவாங்க இல்லைன்னா மேக்னசன் கூப்பிடுவாங்க என்னோட பிஸ்னஸோட பேர் அதாவது அந்த கார்ட்டிங் கம்பெனியோட பேர் வில்லியம் மேக்னசன் ஃபேன்சி கார்ட்டிங் அண்ட் ஹேக்கிங் அப்படின்னு சொல்கிறாரு ஆல் ரைட் பில் ஷேல் பி ப்ரொசீட் டு ஃப்ரிட்ஜஸ் சரி டிரைவர்னு சொல்லலை பில் இப்போ நம்ம ஃப்ரிட்ஜஸ் கடைக்கு போகலாமா எஸ் லட் இஸ் ஜஸ்ட் அஸ் லைக்லி டு பி தேர் அஸ் எனி வேர் பிளேஸ் லாட் ஆஃப் போக்கர்லி அப்படின்னா ப்ராபப்ளின்னு அர்த்தம் அவன் அங்கே இருக்கிறதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு சான்ஸ் அவன் அங்கே இல்லாமல் வேறு எங்கேயாவது இருக்கிறது கூட இருக்கு பிளேஸ் லாட் ஆஃப் போக்கர் அவனுக்கு போக்கர் விளாடுறதுனா ரொம்ப பிடிக்கும் நிறைய போக்கர் விளாடுவான் ஹீ இஸ் குட் அட் டிசீவிங் பீப்புள் அவனுக்கு டிசீவிங்னா சீட்டிங் ஏமாத்துறதுலாம் ரொம்ப பிடிக்கும் எப்படி பீப்புளை ஏமாத்துற வேலையெல்லாம் ரொம்ப நல்லா செய்வான் பில் சீம் டு பி அட்மையரிங் லட்கின்ஸ் இஸ் டேலண்ட் ஃபார் டிஸ்ஆனஸ்டி ஆனால் இதை கேட்ட நேரக்டருக்கு பில் லட்கின்ஸை பற்றி பேசும்போது அவனோட இந்த டிஸ்ஆனஸ்டி சீட் பண்ணுறது மற்றவங்கள ஏமாத்துறது போய் சொல்கிறது இந்த டேலண்ட்டை இந்த குவாலிட்டியை அவர் ரொம்ப அட்மையர் பண்ணுற மாதிரி ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப ரசிக்கிற மாதிரி தோணுது ஐ ஃபெல் தட் இஃப் ஹீ ஹேட் பின் அ போலீஸ் மேன் ஹீ வுட் ஹவ் காட் லட்கின்ஸ் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி அண்ட் ஜெயில் ஹிம் வித் ரெக்ரெட் நேரக்டருக்கு ஒருவேளை இந்த ஹேக் டிரைவர் ஒரு போலீஸ் மேனாக இருந்திருந்தால் அவர் லட்கின்ஸை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக மரியாதையோடு பிடிச்சி அவனை ஜெயிலில் போட்டிருப்பார் ஆனால் ஜெயிலில் போடும்போது ரொம்ப வருத்தப்பட்டுட்டு ரெக்ரெட் பண்ணிவிட்டு ஜெயிலில் போட்டிருப்பாரு அப்படின்னு தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு அவனோட இந்த பேட் குவாலிட்டியை அவர் ப்ரைஸ் பண்ணுற மாதிரி நரேட்டருக்கு தோணுது பில் லெட்மி இன்டு ஃப்ரிட்ஸஸ் ஹாவ் யூ சீன் ஆலிவர் லட்கின்ஸ் அரௌண்ட் டுடே ஃப்ரெண்ட் ஆஃப் ஹிஸ் லுக்கிங் ஃபார் ஹெம் செட் பில் லீ பில் நரட்டரை ஃப்ரிட்ஜஸ் அந்த கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே போயிட்டு அங்கே கிட்ட இன்னைக்கு யாராவது ஆலிவர் லட்கின்ஸை பார்த்திங்களா அவனோட ஃப்ரெண்ட் அவனை தேடிட்டு இருக்காரு அப்படின்னு ஷியோரி ரொம்ப ஹாப்பியாக கேட்குறாரு ஃபிரிட்ஸ் லுக்ட் அட் மீ ஹைடிங் பிஹைண்ட் பில் ஹீ ஹெசிட்டேட்டட் அண்ட் தென் அட்மிட்டட் எஸ் ஹி வாஸ் இன் ஹியர் லிட்டில் வாயில் அகோ கெஸ் கேஸ் ஹீஸ் கான் ஓவர்டு கெட் அ ஷேவ் அந்த கடையோட ஓனர் ஃபிரிட்ஸ் நம்ம நரக்டரை பார்க்குறாரு நரேக்டர் பில்லுக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்ருக்காரு கொஞ்ச நேரம் தயங்கிட்டு அவர் அட்மிட் பண்ணிக்கிறாரு ஆமாம் அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே தான் இருந்தான் இப்போ அவன் குஸ்தாஃபோட கடைக்கு அவர் ஒரு பார்பராக இருக்கணும் அவரோட கடைக்கு ஷேவ் பண்ண போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு வெல் இஃப் ஹீ கம்ஸ் இன் டெல் ஹிம் ஐ அம் லுக்கிங் ஃபார் ஹிம் சரி ஒருவேளை லட்கின்ஸ் இங்கே வந்தா நான் அவனை இருக்கேன் அவன்கிட்ட சொல்லு அப்படின்னு பில் சொல்கிறாரு வி ட்ரோவ் டு குஸ்தாஃப்ஸ் பார்பர் ஷாப் அகைன் பில் வென்டின் ஃபர்ஸ்ட் அண்ட் ஐ லிங்கர்ட் அட் த டோர் அவங்க அந்த ஹேக்கில் ஏறி இப்போ குஸ்தாஃப்

ஆனால் அந்த ஸ்வீட் குஸ்தாஃப் நான் பார்க்கலன்னு சொல்கிறாரு ஹீ செட் ஆண்ட்ரிலி ஐ ஹாவன் சீன் ஹிம் அண்ட் டோன்ட் கேர் டு பட் இஃப் யூ ஃபைண்ட் ஹிம் யூ கேன் ஜஸ்ட் கலெக்ட் தட் டாலர் தேர்ட்டி ஃபைவ் ஹீ ஓவ்ஸ் மீ ஆனால் குஸ்தாஃப் ரொம்ப கோவமாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு நான் அவனை பார்க்கல அவனை பார்க்குறத பற்றி எனக்கு எந்த கேரும் கிடையாது ஆனால் நீ அவனை கண்டுபிடிச்சேன்னா அவன் எனக்கு கொடுக்க வேண்டிய டாலர் தேர்ட்டி ஃபைவை நீ அவன்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிவிடு One of the customers thought he had seen Lutkins walking down Main Street this side of the hotel. This side of the Abdina before Nama Hotel we reached Pandratka, Munnadiye Varra Main Street La Lutkins Nadandapora na Napate Abdina Agarndor customers customer As we climbed back into the hack, Bill concluded that since Lutkins had exhausted his credit at Gustav's, he had probably gone to Grace for a shave. அவங்க ரெண்டு பேரும் குஸ்தாஃபோட கடையில் தேடிட்டு அப்புறமா ஹேக்கில் வந்து ஏறிடுறாங்க அப்போது பில் கன்க்ளூடட் அப்படின்னா பில் ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி சொல்கிறாரு லட்கின்ஸ் குஸ்தாஃபோட கடையில் வந்து ஷேவ் பண்ணி ஷேவ் பண்ணி கடன் சொல்லிட்டு காசு கொடுக்காம கடன் சொல்லி சொல்லி எக்ஸாஸ்டட் அப்படின்னா அந்த கடனோட லிமிட் எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு இன்னுமே இங்கே வந்து ஷேவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு வேளை ஷேவ் பண்ணுறதுக்காக கிரேஸ் அந்த பார்பர் ஷாப்புக்கு போயிருப்பான் அப்படிங்கிறாரு அட் கிரேஸ் பார்பர் ஷாப் வி மிஸ்ட் லட் பை ஓன்லி ஃபைவ் மினிட்ஸ் அடுத்து கிரேஸ் பார்பர் ஷாப்புக்கு போய் தேடி பார்க்குறாங்க அங்கே போனால் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அவன் போனான் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துருந்தான் அவனை பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீ ஹேட் ஜஸ்ட் லெஃப்ட் ப்ராபப்ளி ஃபார் த பூல் ரூம் அவன் இப்போ தான் போனான் ஒருவேளை பூல் ரூம்க்கு போயிருப்பான் பூல் ரூம் அப்படின்னா பில்லியட்ஸ் இல்லைன்னா ஸ்னூக்கர் அதை தான் கேம் ஆஃப் பூல்னு சொல்லுவாங்க அது விளையாடுற அந்த இடத்துக்கு அவன் போயிருப்பான் அப்படிங்கிறாங்க At the pool room, it appeared that he had just bought a pack of cigarettes and gone out. Pool room, lapay or pack of cigarettes wangi to So we pursued him just behind him, but never catching him for an hour till it was past one o'clock. I was hungry. Pursuona follow someone in order to catch that person. இவங்க அவனை துரத்தி போயிட்டே இருக்காங்க அவன் பின்னாடி பின்னாடி போகிறாங்க ஆனால் அவனை பிடிக்கவே முடியல இப்படியே ஒரு மணி நேரமாக நடந்துகிட்டே இருக்கு மதியானம் மணி ஒன்றும் ஆயிடுது நரட்டருக்கு பசிக்கவும் ஆரம்பிச்சிடுது பட் ஐ ஹேட் ஸோ என்ஜாய்ட் பில்ஸ்ட் ரஃப் கண்ட்ரி ஒப்பீனியன்ஸ் அபவுட் ஹெஸ் நெய்பர்ஸ் தட் ஐ ஸ்கேர்ஸ்லி கேர்ட் வெதர் ஐ ஃபவுண்ட் லட் கென்ஸ் ஆர் நாட் கண்ட்ரினா ரூரல் ஏரியா அந்த ரூரல் ஏரியாவில் இருக்கவங்கலாம் அவங்க நெய்பர்ஸை பற்றி எப்படி யோசிப்பாங்க அவங்களோட திங்கிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் பில்லோட அந்த ரஃப் கண்ட்ரி ஒப்பீனியன்ஸ் எல்லாம் பார்த்து அவர் தெரிஞ்சுக்கிறாரு அது அவருக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது ஒரு ஒரு மாதிரி பில் பேசுகிறதெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டே வராரு அதனால ஸ்கேர்ஸ்லி அப்படின்னா ஹார்ட்லி அவர் லட்கின்ஸை கண்டுபிடிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி எல்லாம் கவலைப்படவே இல்லை ஹவ் அபவுட் சம்திங் டு ஈட் ஐ சஜஸ்டட் பசிக்குது இல்லையா அதனால் எதாவது சாப்பிட்லாமா அப்படிங்கிறாரு லெட்ஸ் கோ டு அ ரெஸ்டாரண்ட் அண்ட் ஆல் பை யூ லன்ச் நான் உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன் ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் அவருக்கு பில்லை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அதனால பில்லோட லன்ச்சுக்கு கூட அவர் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார் வெல் ஐ ஆட் டு கோ ஹோம் டு த ஒய்ஃப் ஐ டோன்ட் கேர் மச் ஃபார் திஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் ஓன்லி ஃபோர் ஆஃப் தெம் அண்ட் தேர் ஆல் பேட் நான் வீட்டுக்கு தான் போய் சாப்பிடுவேன் ஒய்ஃப் சமைச்சு வச்சுருப்பாங்க எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டில் பிடிக்காது நாலு தான் இருக்குது நாலுலேயுமே சாப்பாடு நல்லா இருக்காது அப்படிங்கிறாரு டெல் யூ வாட் வில் டூ வீ வில் கெட் த ஒய்ஃப் டு பேக் அப்போ லன்ச் ஃபார் அஸ்

அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு வேட்ஸ் ஹில்க்கு போய் அங்கே இருக்க வியூவை என்ஜாய் பண்ணிட்டே சாப்பிடலாம் அப்படிங்கிறாரு இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இதோட பார்ட் டூவோட லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அங்கேருந்து போய் பாருங்கள் த சப்ஸ்கிரைப் பட்டன் கீப் த பெல் ஐகான் ஆன் லைக் த வீடியோ அண்ட் ஷேர் த வீடியோ வித் யோர் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சி இன் நெக்ஸ்ட் கிளாஸ்